வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க. ஹாய் பிசிஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வழக்கம் போல இல்லாமல் வேற ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். எதை பற்றி பேச போறேன்னு உங்களுக்கு மனசுல கேள்வி எழுது, அதற்கான ஒரு சின்ன அறிமுகம் தாங்க இன்னைக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வழக்கமாக நம்ம சில தகவல்களையும் சின்ன சின்ன செய்திகளையும் பார்த்தோம்ல, ஆனால் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போறோம். ஆமாங்க, நம்ம எல்லாருமே சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பார்க்க போகிறோம். நம்ம எத்தனையோ சரித்திரத்தை படிச்சிருப்போம், அத்தனையும் நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கோம். அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான ஒரு சரித்திர கதை தான் நம்ம பார்க்க போகிறது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் என்பவள் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல இடத்துக்கோ இல்லை ஒரு பதவியில் அமர்வதற்கோ பல போராட்டங்கள், பல எதிர்ப்புகள், பல அவமானங்களை கண்டிப்பாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். இன்றைய சூழ்நிலைக்கே அப்படின்னா 15th-16th century எப்படியெல்லாம் எதிர்ப்புகளை சந்திச்சு இருப்பாங்கன்னு நினைத்து பாருங்க. ஆமாங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்படி ஒரு அடிமை பெண்ணாக இருந்த ஒரு பெண் ஒரு சாம்ராஜ்யத்துக்கே அரசியான அற்புதமான கதையை தான் பார்க்க போறோம். இவங்க வாழ்ந்த வாழ்க்கையில பல தடைகள், பல எதிர்ப்புகள், பல சூழ்ச்சிகள், பல எதிரிகளையும் எதிர்கொண்டு தன்னுடைய காதல் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருக்காங்க. அப்படி அவங்க வாழ்க்கையில் சந்தித்த எல்லாவற்றையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சரித்திரத்தில் முதல் பாகத்தில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். ஒன்றே செய்க, ஒன்றும் நன்றே செய்க, நன்றும் இன்றே செய்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். அண்டர் தென் பை ஃப்ரம் யர் பெஸி ஹனு.